பொது போக்குவரத்து எல்லாம் அலோவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வரவேற்கத்தக்கது தான் அது. இருந்தாலும் இனி வரும் காலங்கள் வந்து பண்டிகை காலம், அதனால பொதுமக்கள் வந்து எந்த அவசரமும் இல்லாமல் பஸ்ஸு மற்ற போக்குவரத்துகளில் கொஞ்சம் இடைவேளை கடைபிடிச்சு இருந்து முகக்கவசம் கண்டிப்பாக முகக்கவசம் அணிஞ்சிருங்க. அது ரொம்ப முக்கியமானது. அணிஞ்சு இனி வரும் காலங்களில் நம்ம நம்மளே பாதுகாத்து கொஞ்சம் இடைவேளை விட்டு பாதுகாப்பாக இருக்கிறது நமக்கு நல்லது. நமது நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் வெளியூரோடு தலைநகரம் மாவட்டங்களில் போய் தான் வந்து வேலை தேடி செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அதில் முன்னாடி பிரச்சனை பண்ணியிருக்கலாம். சரி, காலம் கடந்து வந்தாலும் வரவே இருக்கிறோம், நல்லது. இதை பயன்படுத்த பயனாளர்கள் வந்து முடிந்தவரை அவங்க வந்து அவங்க பாதுகாப்பு ஃபஸ்ட்டு உறுதி பண்ணிக்கணும். முகக்கவசம், கையுறை, அந்த சமூக இடைவெளி இதெல்லாம் வந்து அவங்க வந்து கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. கொரோனாவை கட்டுப்படுத்த நம் தமிழக அரசு எவ்வளவோ முயற்சிகள் செய்யுது, நல்ல பலன் கொடுக்கிறது. ஆனால் மக்களாகிய நாமும் அவர்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும். பொது போக்குவரத்தில் கொரோனா பீதி அதிகமாக இருக்கும், கொரோனா நோய் பரவ காரணம் உண்டு. இருந்தாலும் மக்கள் நாம் தான் அதை பாதுகாப்புடன் இருந்து கொள்ள வேண்டும். அனைவரும் தனிமனித இடைவெளி விட வேண்டும், முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும். ஆனால் நேற்று பார்க்குறப்ப திருச்சி மண்டபத்தில் பார்க்குறப்ப டிவியில் நிறைய பேர் நெருக்கடிச்சு போகிறாங்க சார். இதனால் வந்து நோய் தொற்று பரவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம வாய்ப்பு ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு வந்து போதிய இடைவெளி அரசாங்கம் சொன்ன மாதிரி அந்த இடைவெளியை கைப்பிடிச்சாலே நல்லாயிருக்கும். ஆனால் மக்களே வந்து அந்த இடைவெளியை கைப்பிடிக்கிறதில்ல, அவங்களுக்கு பயங்கிறது போயிடுது நம்ம தெரியல. இது நோய் பரவுவதற்கு காரணம் வந்து போதிய இடைவெளி தான் வேணும்னு அரசாங்கம் சொல்லுது. ஆனால் அரசாங்கம் சொல்வதோ மருத்துவத்துறையில் சொல்வதோ மற்ற அந்த கருத்து சொல்லவங்களுடைய பேச்சை கேட்காமலே இருக்கிறதுனால சார் இது பரவுது. ஸோ இந்த பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணுறதுனால நிறைய பேரோட வாழ்வாதாரம் வந்து முன்னிலைப்படுத்த விடும், அதனால் அவங்க பயன்பெறுவாங்க, அதனால் நம்ம எக்கனாமியும் டெவலப் ஆகும். ஏன்னா இத்தனை ஒரு கடந்த ஒரு 4 மாதமாக நம்ம எல்லோரும் வீட்டிலே தான் அடைஞ்சு கிடக்கிறோம். ஸோ இந்த பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும், மக்களுக்கும் சரி நாட்டுக்கும் சரி. மாநில அரசும் மத்திய அரசும் தடையை நீக்கி எல்லா பயன்பாட்டையும் நடைமுறை கொண்டு வந்திருக்கிறது. மாநில அரசு பஸ்ஸு போக்குவரத்து ஆரம்பித்திருக்கிறார்கள். பஸ்ஸு போக்குவரத்து என்பது வந்து பாதுகாப்பற்றதாக இருக்கிறது. இது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசு சொல்லும்போது சீட்டுக்கு 3 சீட்டில் 2 பேர் தான் உட்காரணும் சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் வரைக்கும் போயிட்டுருக்காங்க. மாவட்டங்களிடையான பொது போக்குவரத்து தொடங்கியது நல்ல வரவேற்க திட்டம் தான் இது. ஆனால் இது வந்து காலதாமதமாக வந்திருக்கு, இருந்தாலும் வரவேற்கிறோம். ஆனால் பொதுமக்கள் வந்து நல்ல எச்சரிக்கையோடும் தனி மனித இடைவெளியோடும் பின்பற்றி இருந்தால் இந்த நோயை தடுக்கும், நமக்கு வரவேற்பு நல்லா கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். பொது போக்குவரத்து அனுப்புற தான் சொல்கிறாங்க. இருந்த போதிலும் வந்து அது உண்மையான நல்லது தான், பொதுமக்களுக்கு அது வந்து ஒரு வசதியானது தான். இப்போ பொதுமக்கள் போகும்போது வந்து சரியான சமூக இடைவெளி பாதுகாக்கணும். அதே சமயத்தில் வந்து பஸ்ஸில் யாரும் மக்களுக்கு வந்து கிருமி நாசினி கொடுக்கணும். இன்னொன்று இடைவெளி தொட்டு உட்காந்து ஏற்ப பண்ணும். இது வந்து பொதுமக்களுக்கு வந்து பஸ் விடுறதுனால வாழ்வாதாரம் நல்லா நிலைக்கும். இந்த மக்களுக்கு பயன்பாடுக்காக அவர் வந்து பஸ் விட்டுருக்காங்க, நல்ல விஷயம்தான். ஆனால் இருந்தாலும் இந்த பஸ் விடாததுனால மக்களுடைய வாழ்வாதாரமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது. அன்னாடம் வேலைக்கு போகிறவங்க, கூலி வேலைக்கு போகிறவங்கலாம் இந்த பஸ்ஸுனால சில லோக்கல் மாவட்டத்தில் மட்டும் தான் பஸ் போட முடியும், வெளியூருக்காக போக முடியல. சில மாவட்டத்தில் பஸ் அலோவ் பண்ணுறதில்லை. அதே மாதிரி தமிழக அரசு இந்த பஸ்ஸில் போகிறது சானிடரி மாஸ்க்கு இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது, மக்களும் அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும். மக்களுடைய ஏழ்மை நிலை, நாட்டின் பொருளாதாரம் குறைவு, இது போன்ற காரணங்களால் கண்டிப்பாக பொது போக்குவரத்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்கெல்லாம் போயிடணும்னா மக்கள் பேருந்து தான் பயன்படுத்தணும். அப்போ மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்தால், கொரோனா விழிப்புணர்வு கண்டிப்பாக இருந்தால் இந்த மாதிரி போக்குவரத்து நம்ம பயன்படுத்தலாம், இதனால் எந்த பாதிப்பும் வராது. மக்கள் விழிப்புணர்வாக இருக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ 6 மாதத்துக்கு பிறகு பேருந்து வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க, தமிழக அரசுக்கு நன்றி. அதே சமயத்தில் மக்கள் வந்து பஸ்ஸில் கூட்ட நெரிசலில் உமுண்டி எடுத்துக்கொண்டு ஏறாமல் ஒருவருக்குன்னு ஒருவராக ஏறுங்க, ஒரு சீட்டுக்கு ஒரு ஆள் அமருங்க, வாய் கவசம் அவசியம் போட்டுக்கோங்க. ஒன்னாக்கா நம்ம கண்டிப்பாக முகக்கவசம் அணியணும். ஒருவருக்கு ஒருவர் இடைவெளியிட்டு இருப்பது நல்லது. ஏன் பஸ் எல்லாம் விட்டுருக்காங்க, ரொம்ப நல்லது தான். ஆனால் நம்ம சேஃப்டி கோசம் மாஸ்க் போட்டுன்னு போனால் நம்ம உடம்புக்கு நடக்குது நல்லது தான். அதனால் மக்களுக்கு சொல்கிறேன், நல்லா சேஃப்டியாக போகிறது உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது, மற்றவங்களை பாதிக்காமல் நல்ல மாதிரியே போயிட்டு வாங்க.
யூஸ்வலாகவே பிளான் பண்ணுவாங்க, இவ்வளோ நாள் வீட்டில் இருந்துட்டோம், இப்போ பஸ் விட்டுட்டாங்க, நம்ம குழந்தைங்களை கூட்டிட்டு பாட்டி வீட்டுக்கு போகலாம், தாத்தா வீட்டுக்கு போகலாம், ட்ராவல் பண்ணுற இது அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி ட்ராவல் அதிகமாகிறதுக்கான ஒரு வாய்ப்பை நாமளே அமைச்சு கொடுக்கறதுனால டிசீஸ் இந்த கொரோனா COVID-19ங்கிறது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை நாமளே உருவாக்கி கொடுக்குற மாதிரி ஒரு சூழல் இப்போ வந்து அமைச்சு இருக்கு. இப்போ பஸ் விடுறதுனால கண்டிப்பாக வந்து இன்னும் இருக்கிற இந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுமே தவிர நம்மளால ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாது. இப்போ வந்து பொது போக்குவரத்து விட்டுருக்காங்க, பஸ் விட்டுருக்காங்க, அடுத்த ட்ரெயின்லாம் கூட போறேன்னு சொல்லிருக்காங்க. இப்போ வந்து 5 மாசமா வந்து பொது போக்குவரத்து முடக்கியே கொரோனா தொற்று அதிகமாகிருக்கு, அது இல்லாமல் பலி இன்னைக்கு அதிகமாக இருக்கு. இப்போ பொது போக்குவரத்தை விட்டுறாங்களோ, இப்போ வந்து பொது போக்குவரத்து அவசியம் மக்களுக்கு தேவை, இருந்தால் தான் மனிதன் வாழ முடியும். ஆனால் அதை விட பார்த்தீங்கன்னா பொது போக்குவரத்தை விட்டதுனால இப்போ தொற்று இன்னும் அதிகமாக பரவக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உள்ளது. போக்குவரத்தால் தொற்று அதிகமாக தான் வரும், எப்படி அவங்க அவ்வளோ கட்டுப்பாடாக இருக்க முடியும்? நான் ஒரு படித்தவன், நான் ஏதோ ஒரு பதவியில் இருக்கேன், என்னாலே மாஸ்க் போட முடியல. சாதாரண மக்கள் வந்து மாஸ்க் வாங்கி அதை கழுவி அதை இது பண்ணி தினம் 10 ரூபாய்க்கு வாங்குவாங்க. கண்டிப்பாக தினம் 10 ரூபாய்க்கு டீ சாப்பிட்டா சாப்பிடுவாங்க, அது வேறு ஏதாவது சாப்பிடுவாங்க. ஆனால் 10 ரூபா போட்டு மாஸ்க் போட்டு ஒரு நாளைக்கு 10 ரூபான்னு வாங்குவாங்களான்னு தெரியல சார். அதனால் இது தேவையில்லைன்னு தான் நினைக்கிறோம். ஆனால் கவர்மெண்ட் இருக்கு அப்படி சொல்லுது, அது என்ன நோக்கத்தில்னு தெரியல. அவங்க பொது வேலை கை விடுதுறாங்க, பஸ் இதெல்லாம் விடுதுன்னு சொன்னால் தான் மக்களுக்கு ரொம்ப நன்மை. அதனால் சர்க்காரை மீண்டும் மீண்டும் நாங்கள் இந்த மாதிரி இந்த லாக்டவுனை எடுத்து வைக்கிறது வந்து ரொம்ப ஒவ்வொருத்தர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த ஆண்டு பிழைக்கிறவங்க கூட டாக்ஸி டிரைவர், ஆட்டோ டிரைவர் எல்லாருமே வந்து கடுமையான வறுமை கோட்டுக்கு கீழே உட்காந்துருக்கோம். அதனால் 7ஆம் தேதி செய்தியை கேட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இனி வரும் காலங்களில் வந்து இந்த உள் மாவட்ட போக்குவரத்து, மாவட்டங்களிடையேயான போக்குவரத்து என்பது குழப்பி, மக்களை குழப்பி மிகவும் சிரமத்திற்கு ஆளாக்கி உள்ளார்கள். இதுவே ஒரு விழிப்புணர்வாக போய் அங்கங்கே சொல்ல வேண்டியதான நிலைமை இருக்குது. இப்போ மக்களுக்கெல்லாம் உள் மாவட்டமாக ஒரு அறிவித்தாங்க, இப்போ திரும்ப மாவட்டம் முழுவதும் தமிழகம் முழுவதும் போக்குவரத்து விடுவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இது ஒரேடியாக இந்த திட்டத்தை வந்து இவங்க முறைப்படுத்தி ஒரே அறிவிப்பாக அறிவித்திருந்தால் மக்களுக்கு நன்றதாக இருந்திருக்கும். பொது முடக்கத்தை வந்து நீக்குவதாக தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு. ஆனால் அந்த பொது முதக்க இதை நீக்கணும்னா அதுக்குள்ள ஏற்பாடு, முன் ஏற்பாடு, மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தணும், இல்லைன்னா கொரோனா தொற்று வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்கும். மக்களை பொறுத்தளவில் பொறுப்புடன் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அது அறிவுறுத்தல் வந்து கவர்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அது அதுக்குள்ள அதிகாரிகள் வந்து சரியான முறையில் மக்கள்கிட்ட வந்து அது சேர்ந்து கொண்டு சேர்க்கிறது இல்லைன்னு தான் என்னுடைய குற்றச்சாட்டு. அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் வந்து சரியான திட்டங்கள் தான், ஆனால் நம்ம நகராட்சியில் மாநகராட்சியில் பேரூராட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து மக்கள் மத்தியில் கரெக்டான முறையில் கொண்டு சேர்க்கலை என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. அவங்கவுங்களுக்கு உயிர் மேலே ஒரு பயம் இருக்குது. நம்ம வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு பொது போக்குவரத்து எந்த ஏழை எளிய மக்கள் கிராமத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு அவங்க பயப்படுறாங்க. வேலைக்கு போகிறதுக்கோ இல்லை வேறு எதுக்கோ வந்து அவங்க போகிறதுக்கு பயப்படுறாங்க. அப்போ அவங்கள வந்து எல்லாமே பொதுமக்கள் அச்சத்தில் இருக்காதங்க, இனிமேல் வந்து சரியாயிடும், மருத்துவத்துறை சரியாக இருக்குது, மருந்து கண்டுபிடிச்சிருவோம், அந்த ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு ஊட்டினா நல்லாயிருக்கும். அரசு வந்து அடிக்கடி தன்னுடைய கொள்கைகளையோ முடிவுகளையோ மாற்றாமல் ஒரு நிரந்தரமான ஒரு மக்கள் அச்சத்திலிருந்து மீளறதுக்கான ஒரு இதை வந்து சொன்னால் நல்லாயிருக்கும்.